வணக்கம். இந்த லைலா கல்லூரியில் வந்து ஆர்ட் அண்ட் லிட்ரரி அதுங்கிறது ஒரு ஸ்பெஷல் யூனிட், அதாவது இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது, அங்கே மட்டும் இருக்குது. அது ஏன் ஆர்ட் அண்ட் லிட்ரரி அப்படின்னு ஒரு கோர்ஸ் வச்சுருக்கோம்னா, கலை மற்றும் இலக்கிய பிரிவுன்னு அர்த்தம். தமிழ்நாட்டிலுடைய இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாட்டுப்புற ஆட்டக்கலைகளை நம்முடைய மாணவர்களுக்கு பயிற்றுவிப்பது, அது வந்து டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. அது யாருக்கு அப்படின்னா, அது ஒரு தனி கோர்ஸாக நாங்கள் வச்சுக்கல, எல்லா பகுதிகளிலையும் இருக்கக்கூடிய பிஏ தமிழோ பிஏ இங்கிலீஷோ ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ இவங்க எல்லோரும் அங்கே வந்து படிக்கலாம். அதன் மூலம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். அதில் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து, அதாவது கல்லூரியில் சேர்ந்ததுக்கப்புறம் நீ எந்த வகுப்பில் வேணாலும் இருக்கலாம், கல்லூரியில் நீ சேர்ந்ததுக்கப்புறம் உன்னை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். உன்னை செலக்ட் பண்ணி உனக்கு வந்து நாட்டுப்புற கலைகளின் வழியாக உன்னை தயார் பண்ணுவோம். உன்னுடைய உடல் மொழியையும், அதாவது பாடி லாங்குவேஜையும், உன்னுடைய வாய்ஸ் மாடுலேஷனையும் நாட்டுப்புற கலையின் வழியாக தயார் பண்ணுவோம். அது எல்லா நாட்டுப்புற கலைகளையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். எழுதுகிறவனாக இருந்தால் உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் மீடியா அப்படிங்கிற அந்த பகுதியில் மின்னணு ஊடகம் வழியாக சொல்லிக் கொடுப்போம். நீ வந்து பிரமாதமாக வந்து ஆக்ட் பண்ணுற அப்படின்னா, தியேட்டர் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லி எல்லா தியேட்டரும், பொலிட்டிக்கல் தியேட்டர், டெவலப்மெண்ட் தியேட்டர், ஆர்ட் தியேட்டர், அதுக்கப்புறம் வந்து ப்ரொட்டஸ்ட் தியேட்டர், இந்த தியேட்டர் எல்லா தியேட்டரையும் உனக்கு சொல்லிக் கொடுப்போம். அதன் வழியாக நாடகங்களில் நடிப்பது, டெலிவிஷனில் நடிக்கிறது, சினிமாவில் நடிக்கிறது, இதற்கான பயிற்சிகளையும் வந்து லயோலாவில் வந்து ரொம்ப சிறப்பாக இதை நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஏன் இதை நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிக் கொடுத்தோம்னா, ஏற்கனவே லயோலாவில் மீடியா ஆர்ட்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருந்தது, மாஸ்டர் டிகிரி, அதனால் நாங்கள் அதை சொல்லிக் கொடுத்தோம். இப்போ மாஸ்டர் ஆர்ட்ஸ் அவங்க இல்லை, அதனால் முழுக்க முழுக்க நீ ஃபிசிக்ஸ் படிச்சுட்டும் தியேட்டரில் போகலாம், கெமிஸ்ட்ரி படிச்சுட்டும் சினிமாவுக்கு போகலாம், நீ வந்து தமிழ் படிச்சுட்டும் டெலிவிஷனில் ஒர்க் பண்ணலாம், நீ வந்து இங்கிலீஷ் படிச்சுட்டும் ஒரு பெரிய ரெப்யூட்டட் ஜேர்னலில் ஒர்க் பண்ணலாம். அதுக்காகத்தான் நாங்கள் வந்து லயோலாவில் வந்து ஆர்ட் அண்ட் லிட்ரரி அப்படின்னு, எந்த டிகிரி படித்தாலும் பரவாயில்ல, அந்த டிகிரி படிக்கிறவங்க வந்து ஸ்பெஷலாக ஸ்பெஷல் ட்ரைனிங் கோர்ஸாகவே அது வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் லயோலாவில் நாங்கள் நடத்துகிற ஆர்ட் அண்ட் லிட்ரரி யூனிட் வழியாக நாங்கள் கொடுக்குற கோர்ஸு. ஒவ்வொரு வாரமும் இரண்டு நாட்கள், அது சனிக்கிழமையும் வியாழக்கிழமையும் ஒவ்வொரு நாளும் இரண்டு நாட்கள் பல்வேறு பாடத்திட்டங்கள் இருக்கக்கூடிய மாணவர்களை, இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய மாணவர்களை நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுறோம். அதன் வழியாக காணாமல் போன நாட்டுப்புற கலைகளை வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். காணாமல் போன நாடக வடிவங்கள், பழைய நாடக வடிவங்கள் வரைக்கும் எடுத்து, இன்றைக்கு இருக்கிற மாடர்ன் தியேட்டர் வரைக்கும் எடுத்து அதையெல்லாம் அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறோம். அது வந்து ஒரு சிறப்பு பிரிவாக வந்து லயோலாவில் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா, பல்வேறு கல்லூரிகளில் விஷுவல் கம்யூனிகேஷனாக வச்சுருக்காங்க, பல்வேறு இதில் வந்து 3D அனிமேஷன் அப்படிங்கிற பேரில் கோர்ஸ் ஆகியது, இப்போ சில இடங்களில் ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதழியல் இப்போ வகுப்பாக இருக்குது. இதழியல்னால் நீங்கள் ஒரு வெறும் பத்திரிகைகளை எழுதுறது பற்றி, பத்திரிகையில் வாசிக்கிறது, செய்திகளை வந்து போடுறது சம்மந்தமாக, டெலிவிஷனில் பேசுகிறது சம்மந்தமாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் லயோலாவில் இருக்கக்கூடிய இந்த லயோலா ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீசஸ், லயோலா மாணவர் அரவணைப்பு மையத்தின் மூலமாக மாணவர்களை ஆற்றல் படுத்தக்கூடிய அந்த கோர்ஸுக்கு பேர் தான் கலை மற்றும் இலக்கிய பிரிவு. ஆங்கிலத்தில் வந்து ஆர்ட் அண்ட் லிட்ரரின்னு சொல்கிறோம். லயோலாவுக்கு வந்தீங்கன்னா, யாராக எந்த வகுப்பில் நீ சேர்ந்தாலும் ஆர்ட் அண்ட் லிட்ரரி ஒரு பெரிய பாடமாக ஒரு இரண்டு நாட்கள் உனக்கு இருக்கும், கண்டிப்பாக நீ படிக்கலாம். நன்றி.